வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரவீனா. கௌரி விஸ்வநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தால் உரிய நீதி கிடைக்காது. தகுதி நீக்கப்பட்ட 17 எம்எல்ஏக்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். விவசாயிகள் தாமாக முன்வந்து நிலம் வழங்குகிறார்கள். சேலத்தில் முதலமைச்சர் பழனிசாமி பேட்டி. தமிழக சட்டப்பேரவை நாளை மீண்டும் கூடுகிறது. செய்தி சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கை மீது விவாதம். தெலுங்கானா ஆந்திராவில் இருவேறு விபத்துகள், 26 பேர் பலி. பதினெட்டு எம்எல்ஏ தகுதி நீக்க வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரி 17 எம்எல்ஏக்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் மாறுபட்ட தீர்ப்புகளை 2 நீதிபதிகள் வழங்கினர். தொடர்ந்து இந்த வழக்கு 3வது நீதிபதி விசாரணைக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் டிடிபி தினகரன் அணியைச் சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வன் நீங்களாக 17 எம்எல்ஏக்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதில் எம்எல்ஏ தகுதி நீக்க வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்தினால் தங்களுக்கு உரிய நீதி கிடைக்காது என்றும், அதனால் அந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற உத்தரவிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரக்கு மற்றும் சேவை வரி திட்டம் கூட்டாட்சி முறைக்கு பலம் சேர்த்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் எனும் பெயரில் வானொலி மூலம் நாட்டு மக்களிடம் உரையாற்றி வருகிறார். இன்று காலை 11:30 மணியளவில் வானொலி மூலம் பேசிய பிரதமர் மோடி, பல்வேறு தடைகளை தாண்டி யோகா நிகழ்வு உலகம் முழுவதும் உள்ள மக்களை ஒன்றிணைத்ததாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற துயர நிகழ்வு 2019 ஆண்டுடன் 100வது ஆண்டாகிறது என்று குறிப்பிட்ட பிரதமர், அனைத்து மனித இனமும் அவமானப்பட வேண்டிய நிகழ்வு என குறிப்பிட்டார். சரக்கு மற்றும் சேவை வரி திட்டம் வரலாற்று சிறப்புமிக்க சாதனை என்று கூறிய பிரதமர் மோடி, இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டதன் மூலம் கூட்டுறவு தத்துவத்திற்கு பலம் சேர்த்துள்ளதாக தெரிவித்தார். தில்லியிலிருந்து அரியானா மாநிலம் பகதூர்கர் இடையேயான மெட்ரோவின் பச்சை வழித்தட சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். தில்லியில் மெட்ரோ ரயில் சேவை 2 கட்டமாக நிறைவேற்றப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. 3வது கட்டமாக தில்லியிலிருந்து அரியானா மாநிலம் பகதூர்கர் வரை மெட்ரோ பச்சை வழித்தடம் அமைக்கப்பட்டது. அதன் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. தில்லியிலிருந்து பிரதமர் மோடி காணொலி மூலம் 3வது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்தார். புதிதாக தொடங்கப்பட்ட பச்சை வழித்தடத்தில் இயக்கப்பட்ட மெட்ரோ ரயிலில் பயணம் செய்த மக்கள் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தனர். आइए कर्तव्य भर के साथ आभार व्यक्त करें माननीय प्रधानमंत्री महोदय का उनके इस कृपा के लिए जिन्होंने डिजिटल उद्घाटन के माध्यम से पादोड़ा मुंडका मेट्रो सेवा का शुभारंभ किया है. தற்போதைய நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு மே மாதத்துடன் நிறைவடைகிறது. இதனையொட்டி பாரதிய ஜனதா, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் முன்னேற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றன. பாரதிய ஜனதா சார்பில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை பிரதமர் மோடி வரும் 28 தேதி தொடங்கி வைக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் சந்த் கபீர் நகர் மாவட்டத்தில் உள்ள மகாரில் பாரதிய ஜனதாவின் முதல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இதில் பிரதமர் மோடி உரையாற்றவுள்ளார். இதனையொட்டி பொதுக்கூட்டத்திற்கான மேடை அமைக்கும் பணி தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பசுமை வழிச்சாலை திட்டத்திற்கு பெரும்பாலான விவசாயிகள் தாமாக முன்வந்து நிலம் வழங்கி வருவதாக முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து முதலமைச்சர் பழனிசாமி இன்று காலை விமானம் மூலம் சேலம் சென்றார். காமாலாபுரம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய முதலமைச்சர், பசுமை வழிச்சாலை திட்டத்திற்கு பெரும்பாலான விவசாயிகள் நிலங்களை ஒப்படைக்க சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறினார். கையகப்படுத்தப்படும் நிலங்களுக்கு உரிய இழப்பீடு தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். சேலத்தை பார்க்கின்ற பொழுது 30 கிலோமீட்டர் எல்லைக்கல் நடப்பட்டு விட்டது. இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் தொடர்ந்து நடப்பட வேண்டியிருக்குது. இதில் ஒரு 104-105 பேர் தான் விவசாயிகள் தங்களுடைய நிலத்தை கொடுக்க மறுக்கின்றார்கள். பெரும்பாலான விவசாயிகள் தங்களுடைய நிலங்களை பசு வெளிச்சாலை அமைப்பதற்கு தானாக முன்வந்து வழங்கியிருக்கின்றார்கள். அதாவது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் தங்கள் பகுதியில் எவ்வளவு இழப்பீடு தொகை வழங்கப்படும் என்று விவசாயிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு வருகிறது.
நேற்று இதன் கூட பத்திரிகையிலும் ஊடகத்திலுமே வெளியிடப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுபவர்களை மட்டுமே கைது செய்யப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். இன்றைக்கு பெரும்பாலான இடங்களில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டமோ ஊர்வலமோ நடத்தினாங்க, அவர்கள் யாரும் கைது செய்யவில்லை. அதே சட்டத்துக்கு புறம்பாக அவர் நடந்து கொள்கின்ற பொழுதுதான் கைது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. எனவே இன்றைக்கு நாமக்கல்லை பற்றி குறிப்பிட்டு சொல்கின்றீர்கள். கவர்னர் அங்கே வருகின்ற பொழுது அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அவர்கள் அந்த கருப்பு கொடியை காட்டுவதை தவிர்த்து வேறு இடத்திலே சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கின்ற விதத்திலே காட்ட முற்பட்ட காரணத்தினால்தான் தவிர்க்க முடியாத சூழ்நிலை அவர்களை கைது செய்யப்பட்டிருக்கிறது. ஜனநாயக நாட்டில் ஆளுநர் ஆய்வு செய்ய உரிமை உண்டு என்று கூறிய முதலமைச்சர் பழனிசாமி, காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு 10 நாட்களுக்கு ஒரு முறை கணக்கிட்டு தண்ணீர் பிரித்து வழங்கும் என தெரிவித்தார். 10 நாள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நாளை மீண்டும் தொடங்குகிறது. செய்தி மற்றும் சுற்றுலா துறைகளின் மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவை கூட்டம் கடந்த மாதம் 29ஆம் தேதி தொடங்கியது. வனம், தகவல் தொழில்நுட்பம், பள்ளிக்கல்வி, உள்ளாட்சி உள்பட பல்வேறு துறைகளின் மானிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன. கடந்த 25ஆம் தேதி சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. 10 நாள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நாளை மீண்டும் தொடங்குகிறது. திங்கட்கிழமையன்று செய்தி விளம்பரம் மற்றும் சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டு துறைகளின் மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட உள்ளன. தொடர்ந்து நாளை மறுநாள் காவல்துறை மானிய கோரிக்கையை முதலமைச்சர் பழனிசாமி தாக்கல் செய்து புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் யாதாத்ரி புவனகிரி அருகே கால்வாயில் டிராக்டர் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 17 பேர் பலியாகினர். வேலமுகுண்டாவில் இருந்து கூலி தொழிலாளர்களை அழைத்துக் கொண்டு டிராக்டர் ஒன்று லட்சுமிபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. யாதாத்ரி புவனகிரி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் உள்ள கால்வாயில் டிராக்டர் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 17 பேர் தண்ணீரில் மூழ்கி பலியாகினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ள தொழிலாளர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனை அனுப்பி வைக்கப்பட்டனர். டிராக்டரில் 20க்கும் மேற்பட்டவர்கள் பயணம் செய்துள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 9 பேர் பலியாகினர். படுகாயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோடுமூறு மண்டலம் கள்ளப்பாள கிராமத்தைச் சேர்ந்த 13 பேர் இன்று காலை மகாநந்தி சிவன் கோவிலுக்கு ஆட்டோ ஒன்றில் புறப்பட்டனர். உருவக்கல்லு அருகே எதிர வந்த அரசு பேருந்து ஒன்று ஆட்டோ மீது மோதியது. இந்த விபத்தில் நிகழ்விடத்திலேயே 9 பேர் பலியாகினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் படுகாயமடைந்த 4 பேரை மீட்டு கர்னூல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். எந்த காலத்திலும் திமுகவால் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாது என தமிழ் மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் க. பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். மறைந்த கவியரசு கண்ணதாசனின் 92வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, பாண்டியராஜன், எம்பி ஜெயவர்தன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்ணதாசன் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பாண்டியராஜன் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டே ஆளுநர் வருவதாக தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் தேவையில்லாமல் அங்கே நின்றுகிட்டு கருப்பு கொடி காட்டுறது, ஆர்ப்பாட்டம் செய்யறது, இதெல்லாம் வந்து சட்ட ரீதியாகவும் சரி கிடையாது, தார்மீக ரீதியாகவும் சரி கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய விசிட்ஸ் வந்து தமிழக அரசின் பணிகளை மேலும் வலுப்படுத்துறது மாதிரி தான் இருக்கே தவிர, ஒரு கவர்னர் என்பவர் ராஜ்பவனுக்குள்ளதான் இருக்கணும், அங்கே இருந்துகிட்டு அவங்க வந்து வேலை செய்யணும்னு சொல்ற கருத்து மிக மிக தவறான கருத்து. தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்ந்து வருவதாக கூறிய அமைச்சர், ஆளுநருக்கு எதிராக திமுக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவது சட்ட ரீதியாகவும் தார்மீக அடிப்படையிலும் சரியில்லை என்று தெரிவித்தார். தடையை மீறி ஆளுநர் மாளிகை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட புகாரின் பேரில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் உள்பட 1111 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் ஆய்வு மேற்கொண்ட தமிழக ஆளுநருக்கு எதிராக
கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று திமுகவினர் சென்னையில் ஆளுநர் மாளிகை அருகே தடையை மீறி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டு மாலையில் விடுவிக்கப்பட்டனர். தடையை மீறி ஊர்வலம் சென்றது உள்பட இரண்டு பிரிவுகளின் கீழ் ஸ்டாலின் உள்பட 1111 பேர் திமுகவினர் மீது கிண்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு 19780 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 53.4 அடியாக உள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சேலம் செய்தியாளர் ஆர். நடராஜன். தமிழகத்தில் போதிய பருவமழை இல்லாத காரணத்தாலும் கர்நாடக அரசு தமிழுக்கு தேவையான தண்ணீரை முறையாக தராதனாலும் மேட்டூர் அணையிலிருந்து திட்டமிட்டபடி ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் விவசாயிகள் பெரும் கவலைக்குள்ளாகினர். இந்த நிலையில் கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள இடத்து தினந்தோறும் நல்ல மழை பெய்து வருகிறது. இதனால் கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. அணைகள் வேகமாக நிரம்பி வருவதை ஒட்டி அதிலிருந்து உபரி நீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடந்த 17ஆம் தேதி மேட்டூர் அணையை வந்தடைந்தது. இதனால் மேட்டூர் அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. இந்த நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று 19780 கனஅடியாக உள்ளது. 120 கனஅடி அடி கொண்ட மேட்டூர் அணை தற்போது 53.04 அடியை எட்டியுள்ளது. அணை நீர் இருப்பு 18.4 டிஎம்சியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீருக்காக 500 கனஅடி நீர் மட்டுமே வெளியேற்றப்பட்டு வருவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதாலும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி மத்திய அரசு காவிரி மேலாண்மை ஆணையத்தையும் காவிரி ஒழுங்காட்டு குழுவினையும் அமைத்துள்ளது. இதனால் தமிழுக்கு தேவையான தண்ணீர் உடனடியாக கிடைக்கும் என சேலத்தில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சமய சின்னத்தை அளித்த ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி அருள்மிகு அரங்கநாதர் கோவிலில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலினுக்கு அளிக்கப்பட்ட மரியாதையை ஏற்றுக்கொள்ளாமல் சமய சின்னத்தை அளித்தது வருத்தம் அளிப்பதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகத்தில் நக்ஸலைட் ஆட்சி அமையும் என பயங்கரவாதி காளிதாஸ் கூறி வருவதை சுட்டிக்காட்டினார். தியாகிகள் பெரியோர்களை அவமானப்படுத்துபவர்கள் மீதும் பயங்கரவாதிகள் மீதும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மத்திய இணையமைச்சர் குற்றம் சாட்டினார். தெய்வத்தை அவமதிக்கக்கூடியவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் எந்த வழிபாட்டு தலத்திற்கும் அனுமதிக்கப்படக்கூடாதவர்கள். அந்த பட்டியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் சேர்ந்திருக்கிறார். இது மேல் நம்பிக்கை இல்லாத ஒருத்தருக்கு இந்த ஏற்பாடு செய்வதற்கு யார் காரணம்? தெய்வத்தை அவமானப்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவருக்கு யார் உரிமை வழங்கியது? கன்னியாகுமரி மாவட்டத்தில் சரக்கு பெட்டக மாற்று வர்த்தக துறைமுகம் நிச்சயம் அமையும் எனவும் தூத்துக்குடி சம்பவம் போன்று குமரியில் அரங்கேற்ற சிலர் முயற்சி மேற்கொள்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். 8 வழிச்சாலை திட்டத்திற்கான எதிர்ப்பு குறித்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை சந்தித்து பேச உள்ளதாக பாரதிய ஜனதா எம்பி சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 எம்பிகளும் மக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பதில்லை என்று தெரிவித்தார். அந்த எக்ஸ்பிரஸ்வேயோட அந்த ஒரு கர்வில் போகிற காரணம் வந்து சில மக்களுக்கு அங்கே மக்கள் பாதிக்கப்படுறார்கள். எனக்கு பல மனு கிடச்சிருக்கு இன்றைக்கி. அதை நான் வந்து டெல்லியில் நிதின் கட்கரிட்டு பேசி இதை வந்து எப்படியா சரியாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ண போகிறேன். தமிழக ஆளுநர் பணத்திற்கு ஆசைப்படாதவர் என்று கூறிய அவர், அரசியல் சட்டத்திற்குட்பட்டு அவர் மேற்கொள்ளும் ஆய்வை அரசியலுக்காக சிலர் எதிர்த்து வருகின்றனர் என்று சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்தார். புதிய மின் இணைப்பு கட்டணத்தை 5 மடங்காக உயர்த்தும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
சென்னை தியாகராய நகரில் உள்ள கவியரசு கண்ணதாசன் சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய போது இதனை அவர் தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த மறுக்கும் கர்நாடக முதலமைச்சரின் செயல் ஏற்புடையதல்ல என்றும் ஜி கே வாசன் குறிப்பிட்டார். வீடுகளுக்கு புதிய மின் இணைப்பு கொடுப்பதற்கு 5 மடங்கு உயர்த்த திட்டமிட்டிருக்கிறது. தமிழ்நாடு மின்சார ஒழுங்காற்று ஆணையத்திடம் ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்கிறது. 5 மடங்கு அளவு புதிய மின் கட்டணத்திற்கு உயர்வென்றால் எத்தரப்பிற்கும் இது சுமையை ஏற்படுத்தும். மின்கசிவு, திருட்டு உள்ளிட்டவற்றில் தமிழ்நாடு மின்வாரியம் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். கவியரசு கண்ணதாசன் சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பாரதிய ஜனதா எம்பி இல கணேசன், தமிழக அரசுக்கு எதிராக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சனம் செய்யவில்லை என தெரிவித்தார். தங்களுக்கு சாதகமாக செயல்பட்டார் ஆளுநர் நல்லவர், பாதகமாக செயல்பட்டால் ஆளுநர் கெட்டவர் என்ற நிலைப்பாட்டில் திமுக பேசி வருவதாகவும் அவர் கூறினார். அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழக அரசாங்கத்தை குறித்து எந்த விதமான விமர்சனம் செய்ததாக நான் நினைக்கவில்லை. ஆக தமிழக அரசாங்கத்தின் நன்மை கருதி சொல்லப்பட்ட கருத்தை தமிழக அரசாங்கத்துக்கு விமர்சித்ததாக நினைத்து பதில் சொல்வது என்னை பொறுத்தவரையில் அது பொருத்தமாக தெரியவில்லை. சுருக்கமாக சொல்லட்டுமா, தனக்கு சாதகமாக இருந்தால் ஆளுநர் நல்லவர், தனக்கு பாதிப்பு போல இருக்குமானால் ஆளுநர் கெட்டவர். இது சுயநலத்தின் அடிப்படையில் வந்த வார்த்தை பிரயோகம். தமிழகத்தில் விவசாயத்தை பாதுகாக்க அரசு புதிய ஏரி மற்றும் குளங்களை உருவாக்க வேண்டும் என பசுமை சென்னை அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஜெகத் கஸ்பர் வலியுறுத்தியுள்ளார். பசுமை சென்னை மற்றும் நீர் இணையம் இணைந்து நடத்திய நீர் மேலாண்மை சேமிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி சைதாப்பேட்டையில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கடந்த டிசம்பர் மாதம் 146 TMC மழை பெய்துள்ள போதிலும் அதனை சேமிக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். 146 TMC தண்ணி 6 நாள் மழையிலே கிடைக்குது. நமக்கு தேவை 2 TMC தான், அதை சேர்த்து வைக்க முடியல. எத்தனை ஏரிகள் இருக்குது, எத்தனை குளங்கள், முதல்ல இந்த PWD ஒழிக்கணுங்க. இந்தியா நம்ம தமிழ்நாடு உருப்படணும்னா PWDங்கிற இதை ஒழி. நான் இந்த ஒவ்வொரு ஏரிக்கும் போனால் ஒரு வருஷம் ஒரு கரையை கட்டுறாங்க, அடுத்த வருஷம் இடிச்சு விட்டால காங்கிட்டு போடுறாங்க. நீரை சேமிக்கும் தன்மை கொண்ட 1 கோடி பனை மரங்களை 5 ஆண்டுகளில் நட திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஜிம்பாப்வே தேர்தல் பேரணியில் குண்டுவெடிப்பு, அதிபர் எமர்சன் காயத்துடன் உயிர் தப்பினார். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஜிம்பாப்வேயில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதலில் அதிபர் எமர்சன் காயத்துடன் உயிர் தப்பினார். பலர் படுகாயமடைந்தனர். ஜிம்பாப்வேயில் ராணுவ புரட்சியின் மூலம் முன்னாள் அதிபர் ராபர்ட் முகாபே பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். தொடர்ந்து எமர்சன் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வரும் ஜூலை 30 அங்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் 75 வயதான எமர்சனும் 40 வயதான நெல்சன் சாமியாவும் போட்டியிடுகின்றனர். நேற்று புலவையா என்ற இடத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை ஒட்டி பேரணி நடைபெற்றது. இதில் எமர்சன் கலந்து கொண்டார். அப்போது அங்கு நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் எமர்சன் உள்பட மக்கள் ஏராளமானோர் காயமடைந்தனர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த உயர் அலுவலர்களும் படுகாயமடைந்தனர். சிறு காயத்துடன் தப்பிய எமர்சன் வெடிகுண்டு தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
ரஷ்யாவில் நடைபெற்று வரும் 21வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மாலை 5:30 மணியளவில் நடைபெறும் ஆட்டத்தில் ஜி பிரிவில் இடம்பெற்றுள்ள இங்கிலாந்து பனாமா அணிகள் மோதுகின்றன. இந்த இரு அணிகளின் கள நிலவரம் தொடர்பான தகவல்களை தருகிறார் தொகுப்பாளர் பிரவீன். ஃபுட்பால் ரசிகர்களே, இன்னைக்கு ஈவினிங் 5:30 நடக்க போகிற மேட்ச்ல வேர்ல்டு ரேங்கிங்ல 12th பொசிஷன்ல இருக்க இங்கிலாண்டும் 55th பொசிஷன்ல இருக்க பனாமாவும் தான் விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் லீக் மேட்ச்ல இங்கிலாந்து வந்து துனிசியா கூட 2-1 அப்படின்ட்டு சூப்பராக விளையாடி வின் பண்ணாங்க. அதே மாதிரி பனாமா வந்து பெல்ஜியம் கூட 0-3 அப்படின்ட்டு லாஸ் ஆனாங்க. இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்ல இங்கிலாந்து சூப்பராக விளையாடி வின் பண்ணி ரவுண்ட் 16 போயிடுவாங்கன்ட்டு ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு டீம் பற்றினா ப்ளஸ் அண்ட் மைனஸை பற்றி பார்ப்போம். முன்னாள் சாம்பியனான இங்கிலாந்து அணி தொடக்க ஆட்டத்தில் துனிசியாவை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. சூப்பர் ஃபார்மில் உள்ள இங்கிலாந்து அணி அறிமுக அணியான பனாமாவையும் பந்தாடி 2வது சுற்றை 8 முனைப்புடன் தயாராகி வருகிறது. 2 கோல்கள் அடித்து அசத்திய இங்கிலாந்து கேப்டன் ஹாரிகேன் மீது எதிர்பார்ப்பு சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. பனாமா அணி முதல் போட்டியில் பெல்ஜியத்திடம் 0-3 என்ற கோல் கணக்கில் வீழ்ந்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் குறைந்தபட்சம் சமன் செய்ய வேண்டும், இல்லையெனில் தொடரில் இருந்து வெளியேறும் அபாயம் ஏற்படும். கேப்டன் கஜிரி, பென் யூசப், சிலிட்டி என 3 தாக்குதல் வீரர்கள் இருந்த போதும் இன்னும் 1 கோல் கூட அடிக்காதது ஏமாற்றமே. ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து அரங்கில் இங்கிலாந்து பனாமா அணிகள் முதல் முறையாக மோத உள்ளன. இங்கிலாந்து பனாமா டீமை பற்றின ப்ளஸ் அண்ட் மைனஸை பற்றி இப்போ பார்த்தோம். என்னோட நெக்ஸ்ட் மீட்ல வேற ஒரு டீம் பற்றின சூப்பர்வான அப்டேட்ஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ரஷ்யாவில் இன்று நடைபெறும் போட்டியில் மேலும் 2 அணிகள் பலப்பரட்சையில் ஈடுபட உள்ளன. ஹெச் பிரிவில் இடம் பிடித்துள்ள ஜப்பான் மற்றும் செனகல் அணிகள் 8:30 மணியளவில் மோதுகின்றன. ஜப்பான் தனது முதல் ஆட்டத்தில் 2-1 என்ற கோல் கணக்கில் கொலம்பியாவை வென்றது. செனகல் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் போலாந்தை வென்றது. இரு அணிகளும் இடையேயான இன்றைய போட்டி முக்கியத்துவம் வாய்ந்தது. 11:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஹெச் பிரிவில் போலாந்து அணி கொலம்பியா அணியை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி 2வது சுற்றுக்கு முன்னே வாய்ப்புள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தால் உரிய நீதி கிடைக்காது. தகுதி நீக்கப்பட்ட 17 எம்எல்ஏக்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். விவசாயிகள் தாமாக முன்வந்து நிலம் வழங்குகிறார்கள். சேலத்தில் முதலமைச்சர் பழனிசாமி பேட்டி. தமிழக சட்டப்பேரவை நாளை மீண்டும் கூடுகிறது. செய்தி சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கை மீது விவாதம். தெலுங்கானா ஆந்திராவில் இருவேறு விபத்துகள், 26 பேர் பலி. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.